பிடிக்க ஆரம்பிச்சது. சரி, இப்போ என்ன கேட்டிருந்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ்க்கு எது பெஸ்ட்டு புக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு வித்தியாசமான கதை சொல்கிறேன், இதை பொறுமையாக இருக்கிறவங்க கேளுங்க. ஸோ என்ன சொன்னேன், மேத்தமெட்டிக்ஸுக்கு வித்தியாசமான புக்கு வந்து வித்தியாசமான மற்றும் அதாவது ஈஸின்னு சொல்ல முடியாது, அது மேத்னாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப அட்வான்ஸான மேக்ஸுக்கு கொஞ்சம் நல்ல புக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிக்கோலஸ் போர்பக்கின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்த புக்கு தான் இருக்கிறதுலையே வந்து மேக்ஸுக்கு அட்வான்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கும், சரியா? ஆனால் இந்த நிக்கோலஸ் போர்பக்கி யாருன்னா, இந்த பிளாக் ஸ்பாட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் யார் இந்த நிக்கோலஸ் போர், மோஸ்ட் இன்டெலிஜென்ட் மேன் ஆஃப் ஆல் டைம். அதாவது எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்னா, ஐன்ஸ்டீன், காசு, யங்கு இவங்களை விடனா இன்டெலிஜென்ட். இது எப்படி, இவங்களை விடனா நியூட்டனை விடனா இன்டெலிஜென்ட்டாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ அட்வான்ஸான மேத்தமெட்டிக்ஸ் பண்ணியிருக்காரு இந்த நிக்கோலஸ் போர்பக்கி. ஆனால் இவரான்னு கேட்பீங்க, கிடையாது. நிக்கோலஸ் போர்பக்கின்ற அந்த ஆள் வந்து இந்த உலகத்திலே கிடையாது. என்னடா சொல்கிற, திரும்ப வித்தியாசமாக ஏதோ சொல்ல வரியா? இந்த பாருங்க, இப்போ நிக்கோலஸ் போர்பக்கி, அதாவது உலக போர் நடந்த டைப்பு, இந்த த கிரேட்டஸ்ட் மேத்தமெட்டிஷியன் எவர் லிவ்ட் டெடெக் ஸ்டாக்ல போட்டிருப்பாங்க, சரியா? இவர் தான் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் மைண்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் என்னன்னா, இப்படி ஒரு ஆள் உலகத்திலேயே கிடையாது. என்னடா சொல்ற அப்படின்னா, இவர் நிறைய புக் எழுதினார் மேக்ஸில். இந்த புக்குனா வந்து விலை கூட, நானும் வாங்கலான்னு தான் பார்க்குறேன், என்னோட கடைசி முயற்சி. ஏன்னா நானும் நிறைய புக்கு வச்சுருக்கேன், வாங்கி வாங்கி என்னால் சில புக்கங்களை வந்து புரியும், சில புத்தகங்கள் எனக்கு புரியாது. இவர் எழுதின புத்தகங்களை படித்தாலாச்சும் நமக்கு கொஞ்சம் அறிவு வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யார் இந்த நிக்கோலஸ் போர்பக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க தான். இவங்க ஏழு பேரும் என்ன செஞ்சுருக்காங்க, முதல் உலக போகிறா ரெண்டாம் உலக போகிறான்னு தெரியல. அப்போ என்ன இது, என்ன இருக்கு மேக்ஸோட, இப்போ கூட நிறையா புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. இந்த ஃபார்முலா எங்கேருந்து வருது, இது எங்கேருந்து வருது, கோ எப்படி இது பண்ணுறாங்க, எதுவுமே தெரியாது. அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சுருக்காங்க, சரி மேக்ஸுக்கு சரியான புத்தகம் எங்கேயுமே கிடையாது. ஸோ ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல புத்தகத்தை, அது அதுதான் இந்த புத்தகம் தான் இது வரைக்கும் நல்ல புத்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னென்ன அந்த புக்கை நான் டவுன்லோட் கிடைக்குது, நிறையா இல்லீகலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் நிறையா வெப்சைட்டில், அதனால் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு மனுஷனே கிடையாது. ஆனால் எவ்வளவு மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ரேஞ்சானவங்கன்னு பாருங்கள், ரொம்ப வித்தியாசமான ஆட்கள்ன்ட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த கேரக்டரை உருவாக்குறாங்க. நிக்கோலஸ் போர்பக்கின்னு ஒரு கேரக்டரை உருவாக்குறாங்க. இந்த கேரக்டர் என்னன்னா, இதுதான் வந்து அந்த புத்தகத்தை எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணுது. அதாவது இந்த நிக்கோலஸ் போர்பக்கி புத்தகத்தை எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணுதுன்ட்டு பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வந்து என்ன ஆகுது, சில இடங்களில் இங்கிலாந்து அந்த மாதிரி இடங்களில் இவங்க ஃப்ரெஞ்சு, எல்லாருமே ஃப்ரெஞ்சு ப்ரொஃபஸன்ஸு. அப்போ சில இடங்களில் வந்து ஒரு பிரச்சனை வருது, இல்லை நிக்கோலஸ் போர்பக்கின்ற ஒரு ஆளே இல்லைன்றத ஒரு மேத்தமெட்டிஷியன் கண்டுபிடிச்சிடுறாரு. ஏன்னா இது ஒரு ஆள்னால செய்யவே முடியாது, ஏன்னா இது 15 ஃபைன் மைண்ட்ஸ்ன்றாங்க, சரியா? இருக்கிறதுலே அதிபுத்திசாலிங்க ஒரு 15 பேர் சேர்ந்து இந்த புத்தகத்தை எழுதுறாங்கன்னு கண்டுபிடிச்சிடறாங்க. இந்த கேரக்டர் எதுக்கு உருவாக்குறாங்கன்னா, ஒரு கிண்டலுக்கு, சரியா? இந்த நிக்கோலஸ் போர்பக்கின்ற கேரக்டரை உருவாக்கி அந்த பேர் வழியாகவே புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்காங்க. இதில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, நிக்கோலஸ் போர்பக்கி இருக்காரா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி நிறையா அவங்க வீட்டுக்குனா போய் பார்க்குறாரு, எல்லாம் செய்கிறாரு, அந்த அட்ரஸ்லனா போய் பார்க்குறாரு. ஆனால் இவங்க பதிலுக்கு, இந்த 15 பேர் எவ்வளோ கிண்டலான ஜனங்கன்னா, இவங்க நிக்கோலஸ் போர்பக்கிக்கு ஒரு மகள் இருந்த மாதிரியும், மகளுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரியும், அந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கையை வந்து இந்த நம்பாதவங்க வீட்டுக்குன்னா அனுப்பிடுவாங்க. அதை பார்த்துட்டு கிழிச்சு போட்டு இவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்புறம் ஒரு நாள் முடிவு பண்ணாங்க, சரி இந்த கட்டுக்கதையை நம்ம முடிவுக்கு கொண்டு வருவோம்ட்டு இந்த மேத்தமெட்டிஷியன்ஸ்னால் சேர்ந்து இந்த இமேஜினரி கேரக்டரை, இந்த நிக்கோலஸ் போர்பக்கின்ற கேரக்டரை அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த புத்தகங்கள் வந்து ஃபேமஸ் ஆச்சு, இன்னைக்கு தான் அந்த கதை வந்து வெளியே தெரியும், சரியா? இந்த மேத்தமெட்டிக்ஸ் இதில் வந்து ஒரு முக்கியமான பகுதி என்னென்னா, ஆணாதிக்கம் வந்து அதிகமாக இருக்கிற ஃபீல்டு வந்து மேத்தமெட்டிக்ஸ். அதாவது ஆண்களுக்கு மட்டும்தான் ரொம்ப அட்வான்ஸான மேக்ஸ் வந்து பண்ண முடியும்ன்ட்டு, அது உண்மையான்றதுன்றது எனக்கு தெரியாது. அப்படின்னு இருக்கும்போது ஒரு லேடி மேத்தமெட்டிஷியனை கூட வச்சுக்கிட்டு அவங்களையும் இது பண்ணி, ஏன்னா எல்லா ஃபீல்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆணாதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் முக்கியமாக வந்து இந்த ஃபீல்டில் ஒரு லேடி மேத்தமெட்டிஷியன்ஸ் இவங்களோட பார்ட்டிசிபேஷன்னா வச்சு ஒரு புக் எழுதி, அந்த புக்கு தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு புக்குன்ட்டு எல்லா மேத்தமெட்டிஷியன்ஸ்னாலே அக்செப்ட் பண்ண வச்சு. இது கிட்டத்தட்ட வந்து செட் தியரியில் ஆரம்பித்து லை குரூப்ஸ் வரைக்கும் போகும்.
இதெல்லாம் என்னன்னு கேட்பீங்க, அட்வான்ஸான மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். சரியா, நான் சொல்ல வந்தேன். ஸோ இந்த புக்குனா ஒரு புக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வருது, 5000 6000. சரியா, இந்த பார்த்தீங்கன்னா இதுக்கு 5100 ரூபா. நான் முடிஞ்ச அளவுக்கு காசு சேர்த்துக்கிட்டே தான் இருக்கேன். சரியா, இதெல்லாம் வாங்க, டவுன்லோடும் பண்ணலாம். சரியா, டவுன்லோடும் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு பணக்கார நாட்டில்னா பிறக்கலை. ஸோ இவங்க செஞ்சது அதுதான், அவங்களுக்கே ஒரு எரிச்சல் வந்துருச்சு. இப்போ எப்படி நம்ம வீடியோ போடுறோமா, தப்பு தப்பாக வீடியோ போடுறாங்க, அதை பார்த்துட்டு ஒரு கரெக்டான வீடியோ போடுறோன்ட்டு அவங்க போடுறோம். அதே மாதிரி அவங்களும் என்ன செய்கிறாங்க, என்ன ஒரு கண்டினியூட்டியே இல்லை மேக்ஸில் அப்படின்ட்டு இந்த புக்கை போட்டாங்க. ஸோ இந்த நிக்கோலஸ் போர்பக்கி புக்கை நீங்களும் ரெண்டே கான்செப்ட் தான், சர்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் அப்படின்னு செட் தியரியில் சர்ஜெக்டிவ் இன்ஜெக்டிவ்னு ஒரு கான்செப்டை வச்சு டோட்டல் மேத்தமெட்டிக்ஸையே அவங்க டிஃபைன் பண்ணி, இதே மாதிரி முயற்சி நடக்கலையான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு, இங்கிலாண்டிலே நடந்திருக்கு. பிரின்ஸ்பியா மேத்தமெட்டிக்கான்ட்டு ஒரு புக் எழுதுனாங்க. சரியா, இது வந்து நியூட்டனோட புக்கு கிடையாது. சரியா, பிரின்ஸ்பியா மேத்தமெட்டிக்கா, நியூட்டனோட புக்கு இன்னொன்று, அது வந்து பிரின்ஸ்பியா மேத்தமெட்டிக்கா வந்து பிலாசபிக்கா நேச்சுரலிஸ்ட் பிரின்ஸ்பியா மேத்தமெட்டிக்கான்றது அது இன்னொன்று. சரியா, பட் ஆனால் இதுக்கப்புறம் பிரின்ஸ்பியா மேத்தமெட்டிக்கா பை ரசல்னு போடுங்க. சரியா, ரசல்னு இருக்கும். சரியா, பிரின்ஸ்பியா மேத்தமெட்டிக்கா பை ரசல், இதில் வால்யூம் 1 வால்யூம் 2. இப்போ பெட்னார்ட் ரசல் வந்து அவர் ஒரு மேத்தமெட்டிஷியன் ஃபிலாசபர் ரைட்டுங்களா, இவர் தான் அவர். இவர் வந்து ஒரு நல்ல மனிதர். அவர் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா, இந்த புக்கை பிரின்ஸ்பியா மேத்தமெட்டிக்கா புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமான பகுதி என்னென்னா, 1+1 இஸ் ஈக்குவல் டு 2 நிரூபணம் வந்து கொடுத்த முதல் புத்தகம் இதுதான் நினைக்கிறேன். சரியா, இந்த புத்தகத்தை தவிர வேறு எந்த புத்தகத்தில் ஏன் நீங்கள் 1+1 இஸ் ஈக்குவல் டு 2 நம்ம எதுக்கு நிரூபிக்கணும்? ஸோ சைனாலேயே அந்த முயற்சி நடந்திருக்கு. அந்த காலத்திலே 2,00,000 பக்கத்துக்கு வந்து 1+1 இஸ் ஈக்குவல் டு 2 ஒரு ப்ரூஃப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த புக்கில் எங்கே ஆரம்பிக்கும்னா, 25,000 ப்ரூஃபுக்கு அப்புறம், 25,000 லைன்ஸ் ஆஃப் ப்ரூஃபுக்கு அப்புறம் 1+1 இஸ் ஈக்குவல் டு 2 ப்ரூஃப் பண்ணுவான். 1+1 இஸ் ஈக்குவல் டு 1,000 ப்ரூஃப் பண்ணோம்னா என்னாகும்? அப்போ நம்ம 2 ரூபா கொடுத்தோம்னா நாளைக்கு 1,000 பொருள் கொடுப்பாங்களா? அப்படி அர்த்தம் கிடையாது. அதாவது ரியாலிட்டின்றது வேற, கனெக்ஷன்ஸ் கனெக்ஷன்ஸ் வித் ரியாலிட்டின்றது வேறு. ஸோ ப்ரூஃப்ஸும் லாஜிக்கும் இதே மாதிரி ஜோஜோ மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா, இவர் ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலாசபர். சரியா, மைண்ட் செட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜோஜோன்றது என்ன சொல்கிறாங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ்ன்றது லாஜிக்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது. லாஜிக்கு ஸ்பீடு, நிறைய பேர் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு கிளாஸ் நடக்கும்போது இன்ஜினியரிங் காலேஜ்லேயே பார்த்துருப்போம், ஒரு கால்குலேட்டர் 10 பேர் வச்சுருப்பாங்க. வாத்தியார் வந்து அவன் வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்கு என்ன செய்வான், சீக்கிரம் சொல்லு சீக்கிரம் சொல்லு ஆன்சர் அப்படின்னு பழக்குவான். இப்போ இந்த ஸ்பீடு மேத்து இதெல்லாம் சொல்லித்தரது தப்பே இல்லை. உங்களை எதுக்கு அவங்க எக்யூப் பண்ணுறாங்க, எதுக்கு உங்களை தயார்படுத்துகிறாங்கன்னா, உங்களை ஒரு ப்ராடக்டாக தயார்படுத்துகிறாங்க, ஸ்பீடாக கணக்கு போடுற மாதிரி. ஆனால் உண்மையிலேயே மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஸ்பீடு தேவையே கிடையாது. மெயினாக பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸில் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி ப்ரூஃப் கொடுக்கறது தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாயிண்ட். சரிங்களா, அதுக்கு நேரம் எடுக்கும். எத்தனையோ பேர் வந்து மேத்தில் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்க, சகுந்தலா தேவியோ ராமானுஜமோ இவங்கனா வந்து இந்த ப்ரூஃப் கொடுக்குற விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருந்திருக்காங்க. ஆனால் ப்ரூஃப் கொடுக்குறவங்க மேத்தில் வீக்காக இருந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ மேத்துன்றது ஜோஜோ. ஜோஜோன்றது என்னென்னா, ஜாப்பனீஸ் ஃபிலாசபர் மேத்தமெட்டிஷியன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் அன் இன்டர்னல் ட்ராவல். அது ஒரு இன்டர்னல் ட்ராவல். நீங்கள் உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது உங்களை சந்திப்பீங்க. நீங்கள் சந்திக்கிற இடத்துல நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ்ன்றது ஒரு ப்ரிசைஸ், அதாவது ரொம்ப ப்ரிசைஸான ஒரு இடம். சரிங்களா, கரெக்டாக நம்ம டெஃபினிஷன்ஸை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபஸி இல்லை ஒரு லாஜிக்கே இல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்லவே முடியாது. ஆனால் இந்த மாதிரி நம்ம படிக்கிறதுனால நமக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரியா, ஸோ மேத்தில் வந்து நிறைய, நான் இன்ஜினியரிங்ல இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அது ஒரு ஒரு ரெண்டு பசங்க தான் படிக்கிற பசங்க இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் அந்த கால்குலேட்டரில் தட்டி தட்டி ஆன்சர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மித்தவங்க எல்லாருமே அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க மேலே பார்த்தா எரிச்சலாக வரும். இது என்ன காரணம்னா, இது மட்டும் இல்லை, ஒரு பார்சியாலிட்டியே நடக்கும் காலேஜ் ஸ்கூல்ஸ்லனா. இந்த நிறையா இந்த டிஸ்லெக்சியா அது மாதிரினா படம் நிறையா அமெரிக்கான் படம் அதெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் வந்து வேறு விஷயம். மேத்தமெட்டிக்ஸில் மேத்தமெட்டிக்ஸை மெயினாக வெறுக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்க ஹார்ட்னஸ். இன்னொன்று, அதை சொல்லித்தரவங்க வந்து மனிதர்கள் தான் சொல்லித்தராங்க.
மேபி நாளைக்கு ஒரு ஏஐ டேக் ஓவர் பண்ணி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துச்சுன்னா அது ஒரு பணிவா திரும்ப திரும்ப கேட்க கேட்க சொல்லி தந்து அதில் இருக்க முழு விஷயங்களையும் சொல்லித்தரும் சரிங்களா. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த நிக்கோலஸ் போர்பக்கின்ற ஒரு கேரக்டர், இந்த கேரக்டரை பற்றி விக்கிபீடியாவில் படிங்க. இது தெரிஞ்சவங்க இருக்கலாம், இது என்னப்பா எனக்கு தெரியும்ப்பா நீ என்னப்பா சொல்லிக்கிட்ட அப்படின்னு இருக்கலாம். ஒரு அழகான புக்கு, இதை முடிஞ்சளவுக்கு நான் வாங்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இத்தனை புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, தியரி ஆஃப் செட்ஸ், அல்ஜீப்ரா, ஜென்ரல் டோபாலஜி, ரியல் வேரியபிள், வெக்டார் ஸ்பேசஸ், இன்டிகிரேஷன், லை குரூப்ஸ், லை அல்ஜீப்ரா, காம்படேட்டிவ் அல்ஜீப்ரா, ஸ்பெக்ட்ரல் தியரி, டிஃபரன்ஷியல் அண்ட் அனாலிட்டிகல் மேனிஃபோல்ட்ஸு, அல்ஜிப்ரிக் டோபாலஜி, எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், ஒரு டாபிக் விடாமல் எடுத்திருக்காங்க. செகண்ட் தேர்டு லேட்டர் எடிஷன் வரைக்கும் வந்திருக்கு சரியா. இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன இவர் தான் அந்த ஃப்ராக்டல்ஸை பற்றினா இது பண்ணவர். இவர் ஒரு கிரிட்டிக், அது அந்த புக்கு பற்றினா கிரிட்டிக்கு சரிங்களா, அதுக்கு ஒரு ஆப்போசிட்டாக கருத்து சொல்கிறவர். அது மட்டும் இல்லாமல் மெயினாக நம்ம பார்த்தோம்னா இந்த மேத்தமெட்டிஷியன்ஸோட பங்களிப்பு சரியா, இது வந்து ரொம்ப அபரிவிதமானது. அதாவது நமக்கு டாக்டர் வேணும், இன்ஜினியர் வேணும், இப்படி யோசிக்கிறவங்க யாருமே ஒரு நல்ல ஒரு அறிவாளிகளை உருவாக்க மறந்துடுறாங்க. உடனே நீங்கள் சயின்டிஸ்ட்டை பற்றி அதெல்லாம் கிடையவே கிடையாது. சிந்தனையை வந்து தூண்டு விக்கிறது தான் கல்வி சரியா, அதை சேர்த்து வச்சுக்கிட்டு போய் வெளிப்படுத்துறது கல்வி கிடையாது சரியா. சிந்தனையை தூண்டணும் சரியா, அதை வந்து சேர்த்து வச்சுக்கிறது அது வந்து பேங்க் கிடையாது. பேங்க்கோ ஒரு கழிவாக தேங்கிரும், எனக்கு இது தெரியும் நான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அது வந்து திறமையில முடிஞ்சிடும் சரியா. க்ரியேட்டிவிட்டியை வெளியே கொண்டு வரது தான் கல்வி. ஸோ அதை வந்து நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஸோ நிறையா புக்ஸ் இருக்குது, இந்த புக்கை நானும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி உங்கள் கவனத்திற்கு. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை கேட்டதுனால நான் போட்டேன் சரியா. நன்றி.